அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் சுப ஓரையை பற்றி கூற உள்ளேன். ஓரை என்றால் என்ன என பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்தை ஒரு கிரகமானது ஆதிக்கம் செய்யும். ஒவ்வொரு நாளிலும் என்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய கிரகமானது முதல் சூரிய உதயம் முதல் ஒரு மணி நேரம் ஆதிக்கம் செலுத்தும். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய நாளாகும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரியனுடைய ஓரையானது இருக்கும். திங்களன்று சந்திர ஓரையும் செவ்வாயன்று செவ்வாய் ஓரையும் புதனன்று புதன் ஓரையும் வியாழக்கிழமையன்று குரு ஓரையும் வெள்ளிக்கிழமையன்று சுக்கர ஓரையும் சனிக்கிழமையன்று சனி ஓரையும் இருக்கும். 7 நாட்கள் கொண்ட வார நாளில் 7 கிரகங்கள் என்பது ஒவ்வொரு ஓரையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆதிக்கம் செலுத்தும். சூரிய உதயத்தன்று அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரை அந்த கிழமையுடைய ஓரையானது ஆதிக்கம் செலுத்தும். எளிதில் ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக ஒரு விஷயத்தை கூறுகிறேன். அடுத்த ஓரை என்பது 6வது நாளுடைய ஓரை வரும். ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஓரை வந்தால் அதற்கடுத்து அதுக்கு 6வது நாளான வெள்ளிக்கிழமையுடைய ஓரையான சுக்கர ஓரை வரும். சுக்கரனுக்கடுத்து புதன், புதனுக்கடுத்து சந்திரன், சந்திரனுக்கடுத்து சனி, சனிக்கடுத்து குரு, அதற்கடுத்து செவ்வாய், அதற்கடுத்து சூரியன். மாறி மாறி ஒரு சுழற்சி முறையில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு கிரகமானது ஆதிக்கம் செலுத்தும். ஒவ்வொரு நாளிலும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை என்ன ஓரை இருக்கிறதோ அதே ஓரை என்பது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும். அதற்கடுத்து மாலை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை அந்த கிழமையுடைய ஓரையானது இருக்கும். இந்த ஓரையில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு ஓரைக்கும் அந்த கிரகத்துடைய காரகத்துவ ரீதியான பலன்களை நாம் எதிர்கொள்ள முடியும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது சூரியனானவர் உங்களுக்கு பார்த்தால் அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு காரகன் என்பதனால சூரிய ஓரையில் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அதிகாரியை சந்திப்பது, அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் சென்று ஏதாவது ஒரு பணியை மேற்கொள்வது என்றால் இந்த சூரிய ஓரையில் மேற்கொண்டால் அது சாதக பலனை தரும். சூரியனானவர் தந்தை காரகன் என்பதனால் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டும் என்றால், தந்தை வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதனை சூரிய ஓரையில் மேற்கொண்டால் அது எளிதில் வெற்றியினை தரும். அதற்கடுத்து சுபகிரகமான குருவுடைய ஓரையை பற்றி பார்க்கின்ற போது குரு பகவான் பணக்காரகனாவார், தனக்காரகனாவார். குரு ஓரையில் பணம் கொடுக்கல் வாங்கல், ஒப்பந்தம் மேற்கொள்வது போன்ற விஷயங்களை சுப ஓரையில் மேற்கொண்டால், குரு ஓரையில் மேற்கொண்டால் அது எளிதில் அனுகூலமான பலனை தரும். குருவுக்கு அடுத்து சுக்கர ஓரையில் ஒரு காரியத்தை என்ன காரியம் மேற்கொள்ளான்னு பார்த்தீங்கன்றால் சுக்கரனானவர் வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயத்துக்கெல்லாம் காரகம் என்பதனால, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் காரகம் என்பதனால சுக்கர ஓரையில் உங்களுக்கு பார்த்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பொருள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களை சுக்கர ஓரையில் மேற்கொண்டால் எளிதில் நற்பலனை அடைய முடியும். கல்வி காரகனான புதனுடைய ஓரையான நேரங்களில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களை புதன் ஓரையில் மேற்கொண்டால் அது அவ்வளவு சாதகமான பலனை தரும். சுப முயற்சிகள் மேற்கொள்வது என்றால் அதனை சுப ஓரைகளில் மேற்கொண்டால் அதில் எளிதான நற்பலன்களை அடைய முடியும். பார்த்தீங்கன்றால் ஒரு மாதத்தில் 5 நாட்கள் 6 நாட்கள் தான் சுப நாட்களே வரும். சில மாதங்களில் 4 நாட்கள் கூட சுப நாட்கள் வரும். இப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா காரியத்தையும் சுப நாட்களில், சுப முகூர்த்த நாட்களில் செய்ய முடியாது. இதற்கு தான் ஓரையை பார்த்து நாம் ஒரு செயல்களை செய்யலாம் என்று கூறுகிறேன். ஓரையை பார்க்கின்ற பொழுது சுபகிரகமான குரு, புதன், சுக்கர ஓரைகளில் நாம் ஒரு காரியத்தை மேற்கொண்டால் ராகுகாலம் யமகண்டத்தை கழித்துவிட்டு மீதி நாட்களில் இருக்கக்கூடிய சுப ஓரைகளில், சுப நாரங்களில் நாம் ஒரு காரியத்தை மேற்கொண்டால் அந்த காரியம் என்பது நமக்கு சாதகமான பலனை தரும். அடுத்து
சில ஓரைகளில் நாம் முடிந்தவரை சில காரியங்களை தவிர்த்தால் அது மிக மிக நல்லது. ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்வது என்றால் அந்த பேச்சுவார்த்தையை சுப ஓரையில் மேற்கொண்டால் சுமூகமாக முடியும். அதுவே அதனை செவ்வாய் ஓரையில் மேற்கொண்டால், செவ்வாய் என்பது வாக்குவாதத்திற்கு சண்டைக்கு காரகனாவார், சண்டைக்கு காரகன் செவ்வாய் என்பதனால் சுமூகமாக முடியக்கூடிய பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு வீண் வாக்குவாதமாகவும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உண்டாக்கிவிடும். முடிந்தவரை செவ்வாய் ஓரையில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது. அடுத்து நவ கிரகங்களில் சந்திரனானவர் குழப்பத்துக்கு காரகனாவார். அது வளர்பிறை தேதிபிறை என்றாலும் வளர்பிறையில் சுப ஓரை என்று கூறுவார்கள் சிலர். என்னை பொறுத்தவரை சந்திர ஓரையில் முடிந்தவரை சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் தேய்பிறை சந்திர ஓரையில் ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு நிகழ்ச்சியை மேற்கொண்டால் அது குழப்பத்தை தருகிறது. தேவையற்ற குழப்பத்தையும் வீண் சஞ்சலத்தையும் மன நிம்மதி குறைவையும் உண்டாக்கிறது. முடிந்தவரை சந்த ஓரையில் சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதுபோல சனி ஓரையில் ஒரு காரியத்தை மேற்கொண்டால் அந்த காரியம் என்பது தாமதமாகும். இன்னைக்கு முடிய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கூட சனி ஓரையில் போய் மேற்கொண்டால் அது தேவையற்ற தடங்களையும் தேவையற்ற இடையூறுகளையும் ஏற்படுத்தி தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. முடிந்தவரை செவ்வாய் சனி சந்திர ஓரையில் ஒரு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதுபோல என்ன நேரத்தில் ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அது சாதக பலனை தரும் என பார்க்கின்ற பொழுது குரு சுக்கிரன் புதன் ஓரைகளில் ஒரு காரியங்களை மேற்கொண்டால் அந்த காரியம் என்பது நமக்கு சாதக பலனை தரும் என்று கூறி, குரு சுக்கிரன் புதன் ஓரையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நமக்கு சாதகமாக முடியும். நேயர்களே, இதுவரை சுப ஓரையை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.